தண்ணியுமே அந்த அந்த பேன் வரையும் செவத்துக்கு அத்தாச்சு வந்துட்டு. ஆமா, எல்லாம் சதமழம் பிறகு துணி எல்லாம் காலி வந்து உடுத்தவே முடியாது. அவ்வளோ நனைஞ்சு கிடக்கு, அரிசியில ஊதி போய் எடுக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. சாப்பாடு வழி இல்லை. ஆமா, நான் வேலை பார்த்து சாப்பிடுவேன், வீட்டு வேலை பார்த்து சாப்பிட்டுருக்கேன். அவங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க, இங்கே யாருமே வரமாட்டாங்க. அவங்கவுங்க ஊரில் இருப்பாங்க, தெங்காசாரங்களும் அண்ணன் அப்படி இருக்காங்க, யாரும் வரமாட்டாங்க. இப்படி இருந்தால் பார்க்க வரமாட்டாங்க, பார்க்க வரவே இல்லைங்க. தனியாக தான் இருக்கேன், வீட்டு வேலை பார்த்து சாப்பிட்டுருக்கேன். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம், பள்ளிக்கூடம். ஆமாம், ஒன்றும் எடுக்க முடியாது, தனியாக உங்களே வந்துட்டேன், எடுக்கவே முடியாது மேடம். ஒன்று துணியும் எடுக்க கொடுத்துருக்கு போல. அங்கே அம்மா தந்தாங்க, போர்வை தந்தாங்க, அது தந்தாங்க, அது எதுவும் எடுக்க முடியாது. தனியாக வீடு வந்துட்டு உள்ள வந்துட்டேன். ஆமாம், ஏகப்பட்ட பொருள் சாதம், ஒன்று சேதம், எல்லா பொருளும் சாதம் தான். திருவள்ளாம் ஒதுங்கி கிடக்கு, கட்டில் ஒதுங்கி கிடக்கு, மெத்தலாம் பொதுமி கிடக்கு, படுக்கலாம் முடியாது, ஒரு வாரமாக படுக்க முடியாது வீட்டில். அது தண்ணி கிடக்கு. ஆமாம், அங்கே படுத்து படுக்க முடியும், சத்திரப்பட்டுலாம் அங்கே போய் படுக்கணும். அங்கேயே குளிர் எனக்கு வயசாச்சா குளிர். மேலே முங்கிட்டு குளிர்வேறு முங்கிட்டு, நாங்கள் எதுவுமே எடுக்க டைம் இல்லை. நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டோம், அவ்வளோ தண்ணியில் வராந்து இருந்தோம். இவ்வளோ தண்ணியில் இறங்கி நாலு பசங்க கூட்டிகிட்டு போனாங்க, கயிறு கட்டி கூட்டிகிட்டு போனாங்க. மேட்டில் ஒன்று முகாமில் வந்து தங்க வச்சாங்க அந்த கல்யாண மண்டபத்தில். நைட்டு அங்கே கூட இருந்துட்டு சாப்பாடு அன்றைக்கி நைட்டு எங்கள் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அங்கே எங்களுக்கு கிடைக்கல. மறுநேற்று மதியம் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னே நாங்கள் வெளியிட்டு டீ கடைக்கு வெளியே எங்கேயே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் மகா தான் கொடுத்து விட்டுக்கா சேலத்து தீர துணியோடு தான் இருந்தோம். தண்ணி வந்து வீட்டுக்கிட்டும் ஆடிக்கிட்டு இருந்தோம் மண்டபத்தில். அப்படி தான் இவ்வளோ இப்போ காலையில் வந்து தான் எங்கள் வீட்டை திறந்து பார்த்தோம். ரொம்ப சேதமாக கிடைக்கி என்னமே ஆண்டவரும் செய்யணும். டிவி ஃப்ரிட்ஜு பீரோல் அது எல்லாம் ரிக்கார்டு எல்லாம் போயிட்டு எதுவுமே அங்கே வேலை தான் வெளியே வந்தோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. கூலி வேலை தான் பையன் தான், நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டுக்காரர் வாட்சிங் வேலைக்கு போவாங்க. நம்ம பையன் 200-300 இந்த ஜூஸ் பாட்டில் கடையில் போடுவோம். அது என்ன ஒரு வருடம் எல்லாம் கொட்டி கிடக்கும். நாங்கள் செல்ஃபுலாம் தூக்கி வச்சா ஆப்பும் கொட்டி கிடக்கும், மிதந்து கிடக்கு. வெளியில் இருக்க பேரலாம் வெளியில் இருக்க மிதந்து போயிட்டு வெளியே காங்கலை வெளியில் இருந்துச்சு. தண்ணியோட ஃபுல் தண்ணி இருந்துச்சு. அது சரி, அதனால் வெளியில் கடந்து வெளியில் போயிட்டு ஃபுல்லு அம்படும் கொட்டி கிடக்கு. முகாமில் காலையில் தான் தண்ணி வத்திட்டுன்னு சொன்னாங்க தெரியல. எப்படி அவங்க விட்ட வழி என்ன செய்ய என்ன செய்யு தெரியல. என் பேர் ராணி. திடீர்னு வெள்ளம் வந்துட்டு என் பிள்ளை ஒன்றுமே எடுக்கலை. அவனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே பொருள் தங்கச்சாமா. இப்போ 2 பிரல் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு எல்லாம் போயிட்டு 2 கட்டில் வீட்டில் உள்ள பொருள் பூரா பாத்திரங்கள் அதனால தங்கச்சாமான் எடுக்கலை. அது என் பொருள் போனதில் தட்டில போய் வெறுப்பான்னு கும்பிட்டு தடி கூட்டி கொண்டு வச்சிருக்கோம். கடையை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தோம், கடையை எடுக்க சொல்லிட்டாங்க. அதால ஐஎஸ்கிட்ட நம்ம மாத முடியாது, நம்ம ஏதோ இட்லி கடை போட்டு பிழைச்சிக்கிட்டோம். இப்போ கூலி வேலை பார்த்தான் சாப்பிடணும். ஆட்டோ ஸ்டக் ஆயிட்டு, ஆட்டோ ஓட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ ஸ்டக் ஆயிட்டு அவன் பொண்டாட்டி லா படிச்சு நல்ல மார்க்கு வைக்கல். அந்த ரெக்கார்டு பூரா போயிட்டு அந்த ரெக்கார்டு பூரா நனைஞ்சிட்டு சர்டிபிகேட்லாம் நனைஞ்சிட்டு என்ன செய்யன்னு தெரியல. என் பிள்ளைக்கு நீங்க தயா வழி சொல்லணும். ஆட்டோ ஓட்டி 500 ரூபாய்க்குள்ள எல்லாம் ஒன்னெலாம் போயிட்டு பொருள் தான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு டிவி கிரைண்டரு மிச்சி எல்லாம் போயிட்டு. அடுத்தாலும் தங்கச்சாமானும் கொஞ்சம் எடுக்கலை. என்ன ஆச்சுன்னு இந்த வீட்டுக்குள்ளும் போக முடியலை.
அவ்வளோதான். பையன் மூணாவது பையன் பண்டாட்டி விரும்பி தான் கட்டினான், கட்டிக்கிட்டான். அவன் தான் அம்பிட்டும் சேதரிச்சு வச்சு வைக்கல் வைக்கல் ஆயிருக்கா. பத்து படிச்சிருக்கான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.